அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் பள்ளப்பட்டி இளம் உலமா பேரவை நடத்தும் யூடியூப் சேனலில் மார்க்கம் சம்பந்தமான எல்லா விதமான வீடியோக்களையும் பார்த்து பயன்பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட கூட இருக்கும் அந்த பெல் சிம்பலை அழுத்தினால் எங்களுடைய அப்ரோச் உடனுக்குடன் உங்களை தேடி வந்தடையும். Sallallahu alayhi wa sallam Sallallahu alayhi wa sallam Sallallahu alayhi wa sallam Marhaban ya Mustafa Sallallahu alayhi wa sallam Alhamdulillah الحمد لله الذي نستعين ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم صلاة وسلاما دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله صلى الله عليه وسلم وقال أيضا في آية أخرى يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا عسى ربكم أن يكفر عنكم سيئاتكم وَيُدْخِلُكُمْ جَنَّاتٍ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ فَقَالَ نَبِيُّنَا صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ النَّدَمُ تَوْبَةٌ أَوْ كَمَا قَالَ لِي صَلَاةُ التَّسْلِيمِ اللَّهُمَّ رَبِّ اشْرَحْ لِي صَدْرِي وَيَسِّرْ لِي أَمْرِي وَاحْلُلْ عُقْدَةً مِّن لِّسَانِي يَفْقَهُوا قَوْلِي تُرَنِيتُمْ مَا يَلَّمْ قَدِيثُ الْبَرَكَةِ சலாத்தும் சலாமும் கர்மலாயும் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அன்னவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபர்கள் தபிஈன்கள் தபிஈன்கள் நாதர்கள் நல்லடியார்கள் குறிப்பாக அனைவரும் மீதும் குறைவின்றி நிறைவான எண்ணங்கள் நிலவட்டுமாக ஆமீன். கணேசன் முனிவர்களே, அல்லாஹ்வின் மார்க்கம் கிருபையினால் ரமலானுடைய ரஹ்மத்தை கடந்து மகஃபிரத்தை அடைந்து அதிகம் பாதி நிறைவு பெற்றிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் அந்த ரமலானை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னாலோ பெருமானார் சொல்லுவாங்க சொல்ல நல்லவர்களும் ஆசித்தார்களோ அதுபோல நம்முடைய ரமலானை நாமும் கலைப்பதற்கு எல்லாம் கொண்டு அல்லாஹ் தோசி செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக எனக்கு உதவி தமிழ்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ரமலானுடைய மாதத்தில் ஒரு வாரம் கழிந்ததற்கு பிறகு எல்லோருடைய நாவிலிருந்தும் ஒரு சொல் அடிக்கடி வந்தது நாம் பார்த்திருக்கிறோம். எவ்வளவு சீக்கிரமா போயிடுச்சு, எவ்வளவு பாஸ்டா போகுது இல்ல, வெயில் காலமா இருந்தா கூட அல்ல இந்த ரமலான ரொம்ப பாஸ்டா போடுவாங்க, எவ்வளவு சீக்கிரமா நான் கிடக்குது அப்படிங்கிற ஒரு சொல் எல்லோருடைய நாமிலிருந்தும் வெளிப்படுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். நாம் யோசித்து பார்க்கிற வேண்டும்,
ரமலானுடைய மாதத்தில் நாட்களில் எந்த நிமிடங்களையும் நேரங்களையும் அல்லாஹ் நிர்ணயித்திருக்கின்றானோ அந்த நேரத்தையும் நிமிடங்களுக்கும் தாண்டி எந்த நேரமும் கிடையாது, அந்த குறைவாகவும் கிடையாது. சராசரியாக நாம் வைக்கின்ற அந்த நோக்கருடைய நேரம் என்னவென்று சொன்னால் 14 மணி நேரமும் 30 நிமிடங்களும் தான். அது முதல் நோக்கும் அதுதான், இரண்டாவது நோக்கும் அதுதான், கடைசி வரைக்கும் அதே நிலைமைதான், அப்படித்தான். ஆனால் ரமலானுடைய மாதம் மிகவும் விரைவாக செல்வதை போன்ற ஒரு பிரம்மை நம்முடைய மனதில் தோன்றுகிறது. உலக மக்களினுடைய மனம் எப்படி என்று சொன்னால், பொதுவாக மகிழ்ச்சியான பொழுதுகளிலும் அல்லது நன்மையை தெரிவிக்கக்கூடிய நாட்களும் மிக வேகமாக விரைந்து செல்வதை போன்ற ஒரு பிரம்மை நம்முடைய மனதில் உருவாகும். ஆனால் ரமலான் மாதத்தில் ஏற்படுகின்ற இந்த நாட்கள் வேகமாக செல்வதை போன்ற ஒரு பிரம்மை நமக்கு ஒரு பாடத்தை உணர்த்திக் கொண்டே இருக்கிறது. நேரம் என்னவோ அதுதான், ஆனால் காலம் அதிகமாக கழிவதை போன்ற ஒரு பிரம்மையை ஏற்படுத்தியிருந்த ரமலானுடைய மாதம் நமக்கு மீண்டும் மீண்டும் ஒரு தகவலை உணர்த்திக் கொண்டே இருக்கிறது. அது என்ன தெரியுமா மக்களே, ரமலானுடைய மாதமாகியன்னால் ரமலானுடைய மாதத்தில் இருக்கிற நேரமாகியன்னால் அந்த நேரத்தில் அடங்கி இருக்கிற நிமிடங்களாகிய நான் உங்களை விட்டும் மிக விரைவாக செல்வதை போல நீங்கள் உணர்கிறீர்கள். அதுவும் உண்மைதான். ஆனால் அந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்தீர்களா? ரஹ்மத்தை கடந்து விட்டோ, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் முழுமையாக பெற்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய கடமையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று ரமலானுடைய இரண்டாம் பத்தில் நாம் இருக்கின்றோம். இதில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாம் பெற்றோமா அல்லது பெறுவதற்குரிய ஆயத்தங்களை நாம் செய்தோமா என்று சிந்தித்து பார்க்கக்கூடிய கடமையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தில் மகுரத்தை அடைந்த நல்லொரு கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கிறது புரிவானாங்கிறது. மனிதர்கள் என்பவர்கள் தவறு செய்பவர்கள் தான். தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் அந்த தவறுக்குரிய மன்னிப்பை பெற முயற்சிப்பதுதான் புனிதர்களுடைய இயல்பு என்பதை நாம் புரிஞ்சு பார்க்க வேண்டும். இன்றைக்கு உலக நிர்வாக படிப்புகள், மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட படிப்புகள் எல்லாம் இரண்டு அம்சங்களை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுக்கும். நிர்வாக சம்பந்தமான படிப்புகள் மீண்டும் மீண்டும் இரண்டு அம்சங்களை சொல்லிக் கொடுக்கிறது. அதில் முதலாவது என்ன தெரியுமா? நீங்கள் படித்தவராக இருந்தாலும் சரி அல்லது உயரப்பட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கீழே உள்ளவர்களையும் அல்லது அந்த துறை சார்ந்தவர்களிடத்திலும் எல்லா விஷயங்களையும் கலந்து ஆலோசிக்க வேண்டும். நாம் செய்கின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அந்த துறை சார்ந்தவர்களிடத்தில் அல்லது அது சம்பந்தப்பட்டவரிடத்தில் அல்லது நம்முடைய குடும்பத்தாரிடத்தில் நண்பரிடத்தில் எல்லோரிடத்திலும் கலந்து ஆலோசிக்க வேண்டும். அப்படி ஆலோசித்தால் உங்களுடைய காரியம் வெற்றி பெறும். அதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு கீழுள்ளவர்கள் அல்லது சமமாக இருப்பவர்கள் அல்லது உயர்ந்தவர்கள் எல்லோரும் உங்களை மதிப்பார்கள். உங்களுடைய கண்ணியத்திற்கு எதிரும் உயர்வுதான் இருக்கும் என்று இன்றைய நிர்வாக படிப்பு நமக்கு சொல்லித் தருகிறது. இரண்டாவது அம்சம் என்ன தெரியுமா? அப்படி உங்களுடைய நிர்வாக திறன் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு தவறு செய்துவிட்டால் அது யாராவது இருந்தாலும் மன்னிப்பு கேட்பதற்கு தயங்க கூடாது. நீங்கள் தவறு செய்துவிட்டீர்களா, உங்களுடைய உயர் அதிகாரியிடத்திலும் மன்னிப்பு கேட்க தயங்காதீர்கள். அந்த உயர் அதிகாரிகள் இருக்கிற நீங்கள் தவறு செய்துவிட்டீர்களா, உங்களுக்கு கீழே உள்ள இடத்தில் மன்னிப்பு கேட்க தயங்காதீர்கள். நீங்கள் மன்னிப்பு கேட்டால் உங்களுடைய அந்தஸ்து குறையப்படுவது கிடையாது. என்றைக்கும் உங்களை பற்றிய உயரிய சிந்தனை அவருடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கும் என்று இன்றைய நிர்வாகம் இரண்டு விஷயங்களை சொல்லித் தருகிறது. முதலாவது, எல்லோரிடத்திலும் ஆலோசனை தேவை, தவறு செய்யாமல் பாதுகாக்க வேண்டும். அப்படி தவறு செய்துவிட்டால் மன்னிப்பு கேட்பதற்கு தயங்கக்கூடாது என்கிற இரண்டு அம்சங்களை உடல் நிர்வாகப்படிவு சொல்லித் தருகிறது என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை எப்படிப்பட்ட நிலையில் வைத்திருக்கின்றான், நாம் எவ்வளவெல்லாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம், இந்த நிலையில் அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பு கேட்டோமா கேட்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்மிடத்தில் எப்படி நடந்து கொள்வான், அல்லது கேட்டுவிட்டால் அல்லாஹ்வுடைய நடைமுறை நம்மிடத்தில் எப்படி இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் இருந்து அதில் அபூ ஹுரைரா
உம்மத்தில் ஒரு அடியார் பாவம் செய்து விடுவார். அந்த பாவம் செய்ததற்கு பிறகு யாரி இறைவா அப்படி தம்பன் நான் மிகப்பெரிய பாவங்கள் செய்துவிட்டேன், என்னை மன்னிப்பாயாக என்று இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானாம், அடிமாதிரி அன்னலமு ரப்பன் யஸ்ஃபிருல்லா, என்னுடைய அடியார் அவரை மன்னிக்கக்கூடிய ரப்பு இருக்கின்றான் என்று அறிந்து விட்டானா, அவன் அறிந்ததற்கு பிறகு நான் அவனை தண்டிக்க வேண்டுமா? அல்லாஹ் மன்னிப்பவன் என்பதை அறிந்து அவரிடத்தில் யார் பாவம் என்று கேட்கிறார்களோ அவருடைய அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான், தண்டிப்பதற்கு தயங்குகிறான். அதோடு அல்லாஹ் சொல்லுவானாம், கபர் துளி அபுஜி, என்னுடைய அடியாரை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுவானாம். அதற்கு பிறகு மீண்டும் பாவம் செய்கிற நம்முடைய உம்மர் தும்மகத பின்பு ஒரு காலம் வாழும், வாழும் பொழுது மீண்டும் ஒரு பாவத்தை செய்வார். செய்ததற்கு பிறகு ரப்பி அதன இறைவா நான் பாவம் செய்து விட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று மீண்டும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பார். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், அலிமாபுலி, என்னுடைய அடியார் நான் ரப்பு என்பதை அறிந்து என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு விட்டானா, அவனுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று மீண்டும் இறைவா சொல்வானாம். மீண்டும் அவன் காலம் வாழ்வான். இப்படி அவன் வாழும் காலம் எல்லாம் தவறுகள் செய்து கொண்டே இருப்பான். செய்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் மனம் வருந்தி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புதிய புதிய பாவங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது இறைவன் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். ஆனால் நாம் மன்னிப்பு பெறுவதற்கு தயாராக இருக்கின்றோமா என்கிற சூழல் இன்றைய நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படி இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் தான் இந்த உம்மத்தை முஹம்மதியாவில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் உயர்ந்தவர்கள், புண்ணியவான்கள், அந்தத்திற்குரியவர்கள் என்பதாக நமக்கு ஒரு ஹதீஸ் இப்படியும் சொல்லும், குள்ளறிபுரி ஆதம் பத்தாகும், ஆதமுடைய மக்கள் எல்லோரும் தவறு செய்பவர்கள் தான், தவறு செய்பவர்கள் எல்லாம் மனிதர்கள் தான், மனிதர் என்றால் தவறு செய்வார்கள். ஆனால் அந்த தவறு செய்பவர்கள் யார் உயர்ந்தவர்கள் தெரியுமா? தான் தவறு செய்துவிட்டோம் என்று அறிந்து இறைவனிடத்தில் யார் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்கள் தான் மனிதர்கள் சிறந்தவர்கள் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள். ஆக பாவம் செய்தவர்கள் நம்முடைய உம்மத் என்று தெரியும். அந்த உம்மத்தை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கின்றான். நீங்கள் மன்னிப்பை கேட்டு புண்ணியவான்களாக ஆகிக்கொள்ளுங்கள் என்கிற ஒரு தகவலை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிற அதே வேளையில் மற்றொரு ஹதீஸையும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இன்றைக்கு ஒரு நபர்களுடைய மனதில் இப்படியும் இருக்கிறது, நாம் தான் நன்மைகளை செய்கின்றோமே, சதகாக்கள் செய்கின்றோமே, தொழுகின்றோமே, இறைவனை துதிக்கின்றோமே, அப்படி அந்த அமல்களை கொண்டு அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுவார் என்கிற ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கிற ஒரு சூழலும் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களை பற்றி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவார்கள், இன்னல் அபுத இதா அஃபா ஃபதீஹதன், ஒரு அடியார் ஒரு தவறு செய்துவிட்டால் நுக்கிதத்தி கல்விஹி நுக்கதுன் சௌதா, அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கரும் புள்ளியை ஏற்படுத்தி விடுகிறான். ஃபஇதாஹு வ நஸஅ வ ஸ்தஃபர வ தாப ஸுதில கல்புஹு, யார் அந்த தவறை விட்டும் தன்னை திருத்திக் கொண்டாரோ, அதிலிருந்து விலகி கொண்டு இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டார்களோ, தௌபா செய்தார்களோ, அவருடைய உள்ளங்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்துகிறான். சுசில் சகால என்று சொன்னால் அரபியில் பாலிஷ் என்பது பொருள். அவருடைய மனதை அல்லாஹ் பாலிஷ் செய்து விடுகிறான், தூய்மைப்படுத்தி விடுகிறான் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். மீண்டும் சொல்வார்கள், வஇன் ஆத ஜீத ஃபீஹா ஹத்தா தஅலு கல்பஹு வஹுவ ரான், எவரொருவர் அந்த பாவத்தை தான் செய்வது பாவம் என்று தெரிந்தும் கூட அதில் மீண்டும் மீண்டும் புரண்டு கொண்டே இருப்பாரோ, அந்த பாவங்களை அதிகம் அதிகம் செய்து கொண்டே இருப்பார்களோ, அவருடைய உள்ளங்கள் எல்லாம் துருப்பிடித்ததை போன்று ஆகிவிடும் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள். ஆக தவறு செய்பவர்கள் மன்னிப்பவர்கள், அந்த மன்னிப்பை பெறுபவர்கள் புண்ணியவான்கள், மன்னிப்பை பெறாதவர்கள் மிகவும் நஷ்டத்திற்குரியவர்கள். ஆக எல்லா நிலையையும் எடுத்துச் சொல்கிறது இஸ்லாம். இதில் நாம் எந்த நிலையை நாம் பெற வேண்டும் என்பதை தேர்ந்தெடுப்பது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்முடைய உம்மத் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் தெரியுமா? தன்னுடைய உம்மத்தில் உள்ளவர்கள் அத்துணை நபர்களும் பாவமற்ற பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்று
தேவனுடைய ஆசை. அதே வேளையிலே மனிதர்கள் பலகீனமானவர்கள், பாவத்தை செய்பவர்கள், மீண்டும் மீண்டும் பாவத்திலே தான் இருப்பவர்கள் என்கிற ஒரு தகவலையும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னே அறிந்திருந்தார்கள். அதனால்தான் பாவங்களை இறைவனிடத்தில் எடுத்து எம்பி அதற்குரிய பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்கிற ஹதீஸ்களை பல்வேறு விதமாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அதில் ஒரு கட்டத்தில் நாயகம் கல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் சொன்னார்கள், யா ஐயுமன்னார், மக்களே தூபூ இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள், நானும் கூட ஒவ்வொரு நாளும் 100 முறைகள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். யோசித்து பார்க்க வேண்டும், நாம் பாவம் செய்பவர்கள், எனவே நாயகம் சொன்னார்கள் தூமோ இல்லல்லா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பை தேடிக் கொள்ளுங்கள் என்று, அதே வேளையிலே நீங்கள் தௌபாவை செய்ய வேண்டும் என்கிற ஒரு தூண்டுதலை கொடுப்பதற்காக நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் தினந்தோறும் இறைவனத்தில் 100 முறை பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்பதாக நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸிலிருந்து பெருமானாரும் பாவம் செய்திருக்கிறார்கள் ஒரு நிலைக்கு நாம் வந்துவிடக் கூடாது. திருமணம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களும் பாவம் செய்து விட்டார்கள் என்கிற ஒரு நிலைக்கு வந்துவிடக்கூடாது. அப்படியும் ஒரு கூட்டம் சொன்னது இன்றைக்கு ஈமானை இழந்து நிற்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் திருமணம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் தினந்தோறும் 100 முறை தௌபா செய்வதற்கு, இறைவனத்தின் பாவ மன்னிப்பை கேட்பதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் உணர்த்தி தெரிகிற காரணம் என்னவென்று சொன்னால், எல்லா நபிமார்கள் பாவத்தை விட்டும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். மற்ற நபிமார்களுக்கே இந்த நிலை என்று சொன்னால், அவர்கள் பாவங்கள் செய்யாதவர்கள் என்று சொன்னால், அவர்களுக்கெல்லாம் தலைவராக நான் இருக்கின்றேன், நான் கூட இறைவனிடத்தில் பாவம் என்றால் என்னவென்று என்னுடைய வாழ்க்கையில் அந்த கேள்விக்கு இடம் கொடுக்காத நான் இறைவனிடத்தில் 100 முறை பாவம் பாவமன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறேன் என்றால், பாவம் செய்கின்ற நீங்கள் எத்தனை முறை இறைவனிடத்தில் பாவமன்னிப்பை கேட்க வேண்டும் என்கிற ஒரு வலியுறுத்தலை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இந்த ஹதீஸுக்கு முஹிதீன் பின் அரபி ரஹ்மத்துல்லாஹி இப்படி ஒரு விளக்கமும் தருவார்கள். நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முறைகளும் 100 முறைகளும் பாவ மன்னிப்பு கேட்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் பாவம் செய்தார்கள் என்பது போலல்ல, தன்னுடைய உம்மத்திற்காக 100 முறை தினந்தோறும் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்கிற நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம் மீது கருணை உள்ளவர்கள் என்கிற செய்தியை தான் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்த முன்வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மகிழ்ச்சியின் அரபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லித் தருவார்கள். ஆக பாவமற்ற நபிமார்களுக்கும் இவர்களுக்கு பாவ மன்னிப்பை கேட்டு பெற்றுக் கொண்டார்கள் என்று சொன்னால், எல்லா நிலையிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் நாம் தூங்கினாலும் கூட பாவங்கள் தான் நிகழ்கிறது எட்ட கனவின் மூலமாக, அப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இறைவனத்தில் எப்பேற்பட்ட நிலையை பெற வேண்டும், பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கணேசருக்குரியவர்களே, இறைவனை மகிழ்ச்சி படுத்துவது என்பது சுலபமான காரியம் அல்ல. அப்படித்தான் அல்லாஹ்வை மகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பது எல்லோரும் அறிந்து முடிகிறார். நாம் இபாதத்துகள் செய்கின்றோம், அந்த இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதா, அதை இறைவன் ஏற்றுக்கொண்டானா, அதன் மூலம் மகிழ்ச்சி அடைந்தானா என்று நாம் யோசித்து பார்த்தால் யாரும் உறுதி சொல்ல முடியாது இறைவன் மகிழ்ச்சி அடைந்துவிட்டான் என்று. ஆனால் இறைவனை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இறைவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரே ஒரு காரியத்தை பெருமானார் சந்தர்ப்பம் வலியுறுத்த மன்னர்கள் சொல்வார்கள், இறைவனை திருப்திப்படுத்த மகிழ்ச்சி அடைய வைக்க எத்தனையோ அமல்கள் இருக்கிறது. அதில் எளிய அமலை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சந்தர்ப்பம் வலியுறுத்தவர்கள் சொல்வார்கள், அவ்வாறு அசத்து பகணம் மிகவுபதி ஆரம்பிக்கும். அல்லாஹ் மிகவும் கடுமையான முறையில், அஷத்து என்று சொன்னால் உச்சகட்டம், அது குரோமாக இருந்தாலும் உச்சகட்டம், மகிழ்ச்சியாக இருந்தாலும் உச்சகட்டம், எல்லா நிலையிலும் அந்த அஷத்து என்கிற வார்த்தை கடுமையை குறிக்கும். இறைவன் கடுமையாக மிகப்பெரிய ஆனந்தத்தில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால், நீங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் செய்த பாவங்களை கூறி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மிகவும் உயர்ந்த பேர் ஆனந்தத்தில் வந்து விடுகிறான். எப்படி தெரியுமா? உங்களில் ஒருவர் தொலைந்து போன ஒரு பொருள், மிகவும் உயர்தரமான
விலை உயர்ந்த ஒரு பொருட்களை தொலைத்துவிட்டு அதை மீண்டும் பெற்றுக்கொண்டால் எப்படி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்களோ அதை விட மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுடைய சௌபாகியின் மூலமாக என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார் என்று சொன்னால் இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு நாட்களை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிமிடங்களில் இருந்து இறைவனுக்கு நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இறைவா, இதுதான் வரை நான் எல்லா பாவங்களையும் செய்துவிட்டேன், உனக்கு மாறு செய்துவிட்டேன், நீ தொழுக வேண்டும் என்று சொன்னாய் நான் தொழுகவில்லை, நீ தகாது கொடுக்க வேண்டும் என்று சொன்னாய் சரியாக செய்யவில்லை, நீ தௌபா செய்ய வேண்டும் என்று சொன்னாய் நான் செய்யவில்லை, இன்று முதல்லாம் அது மூல நிலையை நான் எந்தத்தில் ஏற்படுத்திக் கொள்கிறேன் என்று மனம் வருத்தி நாம் தௌபாவை கேட்போம் என்று சொன்னால் நாம் புத்திசாலி, இல்லை என்று சொன்னால் நன்மை விட துர்பாகியசாலி வேறு யாராவது இருக்க முடியாது. இவதையெல்லாம் செய்துவிட்டு கங்கையில் குளித்து விட்டால் பாவங்கள் எல்லாம் போகிவிடும் என்று சொல்கிறது ஒரு மதம். உமரை கொள்ளையடித்து அதில் ஒரு பங்கை வண்டிகளில் போட்டால் பாவங்கள் தீர்ந்துவிடும் என்று சொல்கிறது ஒரு மதம். நீ செய்கின்ற பாவங்களுக்கெல்லாம் நம்முடைய கடவுளே தண்டனை பெற்றுவிட்டார், எனவே நாம் பாவ மன்னிப்பு தேட தேவையில்லை என்று சொல்கிறது ஒரு மதம். நீ செய்கின்ற பாவத்திற்கு மரணம்தான் கூலி என்று சொல்கிறது ஒரு மதம். ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மதம் அப்படி சொல்லப்படவில்லை. நீங்கள் பாவம் செய்பவர்கள், அது அல்லாஹ்வும் அறிவான். ஆனால் அந்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்காதீர்கள். திருந்துவதற்கு வாய்ப்பை நான் தருகிறேன், திருந்தி விட்டால் உங்களுடைய ஈரோட வாழ்க்கை வெற்றி இல்லை என்று சொன்னால் நிச்சயம் நீங்கள் கைதேர்த்துக்குரியவர்கள் தான் என்கிற ஒரு தகவலை இஸ்லாம் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லித் தருகிறது. திருமண சொல்லாமல் சொன்னார்கள், அந்நதமும் சௌபத்தும் நாம் செய்கின்ற பாவத்தை எண்ணி எண்ணி வருந்துகிற ஒரு நிலைதான் சௌபா. இறைவாயுடைய பாவத்தை மன்னித்துவிடு, அஸ்தப்திருள்ளா அஸ்தப்திருள்ளா என்று சொல்வது பொருளல்ல. நாம் அஸ்தப்திருள்ளா என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் நான் பாவம் செய்துவிட்டேன் என்று ஒவ்வொரு பாவங்களை நம்முடைய கண்முன்னால் நிறுத்தி மனம் வருந்தி அல்லாஹ் இடத்தில் நாம் தௌபா செய்வோம் என்று சொன்னால், அஸ்தப்திருள்ளா என்று ஒரு முறை சொன்னால் போதும், அந்த நிலை நம்மிடத்தில் வந்துவிட்டால் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் நாம் இன்றைக்கு சிக்ரின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்கிற ஒரு தவறான சிந்தை நின்று கொண்டிருக்கிறோம். சிக்ரின் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படும், இபாதத்துகளின் மூலமும் மன்னிக்கப்படும். ஆனால் நாம் உணர வேண்டும், அந்த திக்கரை எப்படி செய்ய வேண்டுமோ அந்த மனப்பக்குவத்தில் நம்முடைய அமல்கள் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயம் நம்முடைய தௌபாக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது என்பதாக நம்முடைய இஸ்லாம் நமக்கு அழகாக ஏற்றி தருகிறது. நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாவமன்னிப்பு பெறுவதற்கு ஏராளமான வழிகள் இருக்கிறது, ஆனால் நான் சுலபமான ஒரு வழியை சொல்லித் தருகிறேன், அதை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் நிச்சயம் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சந்தர்ப்பான் சொன்னார்கள், மண் காலகையினாசியே, யார் தன்னுடைய படுக்கைக்கு செல்லும் பொழுது இப்படி ஒருவர் சொல்லுவார்கள், படுக்கைக்கு செல்லும் பொழுது தன்னுடைய பாவங்களை நினைத்து தினமும் காலை முதல் மாலை வரை என்னென்ன தவறுகள் செய்தோம் என்று தன்னுடைய சிந்தனையில் கொண்டு வந்து சொல்வாரோ அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அந்த பாவங்கள் கடலையுடைய அலை நுரை அளவு திருந்தாலும் அல்லாஹ் பாவங்களை மன்னித்து விடுகிறான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மரங்களில் உள்ள இலைகளின் அளவிற்கு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். இந்த உலகத்தில் உள்ள மணல்கள் அளவிற்கு உங்களுடைய பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஏன், இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் இரவு முதல் எத்தனை முறை வந்து கொண்டிருக்கிறதோ அத்துணை பாவங்கள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, அத்தோ ஒரு மனிதர் மூன்று முறை சொல்வார் என்று சொன்னால் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்பதால் சொல்வார்கள். இந்த ஹதீஸ் திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த ஹதீஸை நிவாரணம் செய்வார்கள். அதே போன்று பாவம் என்று சொன்னால் திருமணம் சந்தப்பாக மூன்று விதமாக
செய்கிறார்கள். ஒரு பாவம் இருக்கிறது, அந்த பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாது. அது என்ன பாவம் என்று சொன்னால் இறைவனுக்கு இணை வைப்பது. அந்த பாவம் செய்துவிட்டால் நாம் மீண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அதற்கு மன்னிப்பே கிடையாது என்று பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இரண்டாவதாக ஒரு பாவம் இருக்கிறதே, அந்த பாவம் இனி வரைக்கும் கைவிடப்படாது, அது உங்கள் மீது இருந்து கொண்டே இருக்கும். அது என்ன பாவம் தெரியுமா? உனக்கும் இந்த உலகத்தில் உள்ள சக மனிதர்களுக்கும் மத்தியில் நீங்கள் ஏற்படுத்திக் கொண்ட பாவங்கள், மன உளைச்சல்கள், மன கஷ்டங்கள் நீங்கள் கொடுத்திருந்தால் அந்த பாவம் நாம் மறைத்ததற்கு பிறகும் ஏன் கியாமத்து நாள் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். மூன்றாவது ஒரு பாவம் இருக்கிறதே, அதற்கு எல்லா நிலையிலும் மன்னிப்பு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் வௌவ மாகான பைனக வபைனல்லாஹ், அல்லாஹ்விற்கும் உனக்கும் மத்தியில் செய்து கொண்ட பாவம், நீங்கள் தொழுகையை விட்டுவிட்டீர்களா? அல்லாஹ் நினைத்தால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான். நீங்கள் இறைவனுக்கு மாறு செய்து விட்டீர்களா? அல்லாஹ் நினைத்தால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான். ஆக இறைவனுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கிற பாவங்களை மன்னிப்பதற்கு ரப்பு தயாராக இருக்கின்றான். ஆனால் அடியார்களுக்கு ஒரு மனக்கவலை கொடுத்து விட்டால் அது கியாமத்து நாள் வரைக்கும் எந்த அளவிற்கு என்று சொன்னால், நிறைவாக ஒரே ஒரு ஹதீஸை நான் சொல்லி முடிக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், சஹாபாக்களே இந்த உலகத்தில் யார் ஏழைகள் என்று தெரியுமா, வசதியற்றவர்கள் யார் என்று தெரியுமா என்று கேட்கும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்களாம், அல் முஃப்லிஸு ஃபீனா யா ரசூல் அல்லாஹ் மன் லா திர்ஹம லஹு வலா மதா, யாருக்கு இந்த உலகில் செல்வ பொருள்கள் இல்லையோ அவர்தான் ஏழை. மனிதர்கள் இந்த பக்குவத்தில் தான் இருப்பார்கள் என்று சகாபாக்கள் சொன்னார்கள். யார் இந்த உலகத்தில் செல்வ தூண்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஏழைகள் என்று சொன்ன பொழுது பெருமானார் சொல்லலாம் சொல்வார்கள், இல்லை இல்லை அல் முஃப்லிஸ் மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் ஏழை யார் என்று சொன்னார், மையத்தில் யௌமத்தி யாமத்தி பதாதி, ஒரு நாளில் அந்த அடியார் மறுமை நாளிலே தான் செய்த தொழில்களை எல்லாம் முன்னெடுத்து வருவார், அவர் நோய்புள்ள நோன்புகளை எல்லாம் முன்னெடுத்து வருவார், அவர் மீது தக்காத்துகளையும் பதக்காத்தலையும் தானங்களை எல்லாம் கொண்டு வந்து முன்னே நிற்பார். அந்த நேரத்தில் மற்றொரு அடியார் வருவார், உயர்த்தி வந்து அல்லாஹ்விடத்தில் சொல்வார், அது சதமஹாதா, இந்த மனிதர் நான் தவறு செய்யாமல் என்னை திட்டிவிட்டார், நான் தவறு செய்யாமல் என் மனதை புண்படுத்தி விட்டார், நான் எந்த நிலையிலும் இப்படி இருந்தது கிடையாது, ஆனால் இவருடைய மனப்பக்குவம் எல்லோரிடத்திலும் கடுகடுப்பாகத்தான் இருப்பார், இதே நிலை என்னிடத்திலும் பயன்படுத்தி விட்டார் என்று அந்த மனிதர் சொல்லுவார். தேவையில்லாமல் என்னை அடித்து விட்டார், தேவையில்லாமல் என் நீர் இட்டு கட்டி விட்டார் என்று ஒரு மனிதன் புண்படும் படிக்கு நம்முடைய வாழ்க்கை இருந்து விட்டார். அல்லாஹ் அந்த நேரத்தில் என்ன செய்வான் தெரியுமா, நீங்கள் செய்த எல்லா தொழுமைகளையும் தகாசுகளையும் நோய்கள் நன்மைகளை எல்லாம் அந்த மனிதருக்கு வாங்கி அல்லாஹ் கொடுத்து விடுவான். இறுதியிலே அந்த மனிதருக்கு கொடுத்த நன்மைகள் தீண்டதற்கு பிறகு மீண்டும் அவர் அந்த ரிப்போர்ட்டை செய்து கொண்டே இருப்பார். இறுதியாக இவருடைய பாவங்களை எடுத்து அந்த நல்லடியார் என்று உலகத்தை நினைத்துக் கொண்டிருந்த, இமாதத்துகள் செய்து கொண்டிருந்த அந்த மனிதருக்கு வழங்கப்படும். இறுதியில் நன்மை இல்லாமல் எல்லா பாவங்களுக்குரிய தண்டனையும் அவர் பெற்று நிற்பாரே, அந்த மனிதர் தான் என்னுடைய உம்மத்தில் ஏழை என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஆக இது போன்ற நிலை நம்மிடத்தில் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறதல்லா பார்க்கிறேன். நாம் தேவையில்லாமல் எத்தனை பேரை திட்டியிருக்கிறோம், கோபப்பட்டிருக்கிறோம், அவருடைய மனதை கலங்கப்படுத்தி இருக்கிறோம், தேவையில்லாத வார்த்தைகளை விட்டிருக்கின்றோம். இது எல்லோருடைய மனதில் ஏன் என்னால் கூட இந்த செயலிலிருந்து பாதுகாப்பு பெற்றேன் என்று எந்த நபராலும் சொல்ல முடியாது. அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்க வேண்டும், இறைவா நான் இருக்காலும் வரை இதுபோன்ற தவறுகளை செய்துவிட்டேன், என்னை மன்னிப்பாயாது என்று நாம் மனம் திரும்பி இறைவனத்தில் நாம் தௌபா செய்வோம் என்று சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் அதை மன்னிப்பதற்கு தயங்குகிறான். அதே போன்று இறைவனத்தில் மாத்திரம் அதற்குரிய மன்னிப்பு பெறக்கூடாது. நாம் தவறு செய்துவிட்டால் அந்த அடியாரிடத்தில் மன்னிப்பு கேட்க தயங்கக்கூடாது. இங்கு தயங்கினால் அங்கு சொர்க்கத்திற்கு செல்வதற்கு நிச்சயம் அல்லாஹ் தயக்கம் காட்டுவான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த இரண்டாவது ரமலானுடைய இரண்டாம் அவசரத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் அல்லாஹ்வும் அன்னல பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எப்படிப்பட்ட வஸ்திரத்தை பெற வேண்டும் என்று ஆணித்தார்களோ அது போன்ற நல்லவர்கள்
தோட்டத்தில் எல்லாம் இருந்தான் நம்பையும் ஆற்றல் புரிவானாக. வாழும் காலம் எல்லாம் பெருமானால் சொல்லலாம் அடைவதெல்லாம் வந்தவர்களை போற்றி புகழ்ந்து மனைக்கும் வேலையில் எல்லாம் இடாமல் இல்லெல்லாம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரமாக உடலால் மட்டுமல்ல உள்ளத்தால் முன்னர் உள்ள உறவுகளை கைப்பற்றுவானாக. இருப்பதால் நம்முடைய பதில் இன்ஷா அல்லாஹ் இந்த தராவி துறைக்கு பிறகு சிறப்பு பெற்றவர்களுடைய சிறப்புறையும் அதோடு ஹஜ்ரத் அவர்களுடைய ஜிக்ரும் துஆவும் நடைபெறும். எனவே அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். அந்த நிலத்திலே எல்லோருக்கும் சகோதரமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் அதிலும் கலந்து கொண்டு அதற்காக உதவி செய்வதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். அதோடு ரமலான் மாதத்தில் நோன்பாக இருக்கின்ற கஞ்சிகள் காய்ச்சப்படுவது எல்லா பள்ளிகளும் வளவை நம்முடைய பள்ளியில் நடக்கிறது. எனவே இருக்கக்கூடிய ஹரியாக்கள் தரம் விருப்பப்படுவர்கள் இன்ஷால்லா நம் நிர்வாகிகள் வெளியே அவர்கள் காட்டுக் கொண்டிருப்பார்கள். அவரிடத்தில் நீங்கள் உங்களுடைய உதவிகளை செய்து அல்லாவிடத்தில் நீங்கள் உயரிய அந்தஸ்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவரை உறுப்பினர்